ஹலோ ஹலோ. ஸோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலோ நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேவனுடைய மகா கிருபையினாலே உன் மதத்திலே வந்து அவருடைய வசனங்களை அவர் ஷேர் பண்ணுறதுக்கே தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பிரதர் ஒரு டேபர்நாக்கல் பத்தி என்ன பண்ணாரோ, அவர் அருமையான ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு இல்லைங்களா. ஸோ அதுல நமக்கு என்ன ஒரு பாடம் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இதோடைய லைன்ல என்ன பண்ணலாம்னா, இருக்கிற கொஞ்சம் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாடத்தை நாங்கள் பார்க்கலாம். அதுல நம்முடைய சப்ஜெக்ட் கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் தாவீது என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த ஒரு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதாகும் போதும் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன தேவை இருந்ததோ இதெல்லாம் என்ன பண்ணாரோ இல்லைங்களா, என்ன பண்ணாரோ அந்த ஒரு ஆலயத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணாரோ ஃபர்ஸ்டே இல்லைங்களா சேர்த்து வச்சார் இல்லைங்களா. அதனால சில ஒரு வசனங்களும் படிக்கிறது வேண்டாம், அது வேண்டுமானா நீங்க அப்படியே எழுதுக்கோங்க, ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நாங்க என்ன பண்ணலாம் அது போதும். அதனால பார்க்கும் போதும் இந்த வசனத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாவீது வந்துட்டு அந்த ஒரு பொருள்கள் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான எல்லா ஒரு பொருள்கள் எப்படி சேர்த்து வச்சாரன்னு பார்த்தா ரொம்ப ஒரு கஷ்டத்துல அப்படின்னா ஒரு இடுக்குமான ஒரு டைம்ல அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டத்துல என்ன பண்ணிருக்கீங்களா எல்லா ஆலயத்துக்கு என்ன பண்ணணும் கட்டுறேட்டி அவர் என்ன பண்ண சேர்த்து வச்சார். அதுல தேவன் வந்துட்டு இல்லைங்களா அந்த ஒரு ஆலயத்தை ஏ கட்டினார், எதுக்காக கட்டினார் இல்லைங்களா. இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கு என்ன பண்ணலாம், தாவீதுக்கு வந்துட்டு தேவன் என்ன பண்ணல அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணல அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன் பர்மிஷன் கொடுக்கல, எஸ் ரொம்ப ரத்தத்தை என்ன பண்ணா சிந்திருக்கிறதுனால என்ன பண்ணல அவருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால தேவன் சொல்றாரு இல்லைங்களா, நீங்க நிறைய யுத்தம் பண்ணிருக்கீங்கோ நிறைய ரத்தத்தை என்ன பண்ணிருக்கீங்கோ சிந்திருக்கீங்கோ அதனால ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணல உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா ஆலய கட்டினா எப்படி இருக்குன்னு ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் யாரு கொடுத்துட்டாரா, எஸ் யாருக்கு தாவீதுக்கே கொடுத்துட்டாரு. தாவீது என்ன பண்றாருன்னா அவருடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் யாரு கொடுப்பாருனாக்கா அவர் மகனா இருக்கிற சோலோமோனுக்கு என்ன பண்றாரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு இல்லைங்களா. அதனால சோலோமோனியோ டெம்பிள் எந்த இடத்துல கட்டினார், ஒருத்தனுடைய நிலத்துல இல்லைங்களா. சரி அந்த ஒருத்தனுடைய நிலத்துல இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அப்புறம் ஈசாக்குனா எஸ் இல்லைங்களா. ஆர்கனைசர் சொல்லக்கூடாது இல்லைங்களா, ஆடியன்ஸ் தான் என்ன பண்ணோம் இப்போ டீம்ல இருக்கிறவங்க தான் சொல்லணும் இல்லைங்களா. யா என்ன இருந்ததோ என்ன கரையாச்சு இதுல அப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணாரா பலி கொடுத்தார், அதுக்கு என்ன பேரு அந்த இடத்துக்கு என்ன பேரு எஸ் மோரியா மலை இல்லைங்களா, மவுண்ட் மோரியா. அதே இடத்த தான் என்ன பண்றீங்களா தாவீதம் வாங்கினார் இல்லைங்களா. சரி எவ்வளோ காசுக்கு வாங்கினார் தாவீதம், எவ்வளோ காசுக்கு வாங்கினார் வசனம் படிங்கோ, ஒன்று நாளகவம் 21 அதிகாரம் 25 வசனம் 26 வசனம்.
தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறைப்பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி. பாத்தீங்களா, 600 சேக்கல் கொடுத்திருக்காரு. 600 சேக்கல் என்ன பார்த்தா நம்முடைய கணக்கில் பார்த்தா எவ்வளோனாக்கா 6.84 கேஜிஸ் அப்படின்னா ஏறக்குரிய 7 கேஜி என்ன பண்ணிருக்கிறா, ஒரு கோல்டு கொடுத்துட்டு அந்த நிலத்தை என்ன பண்ணிருக்காரு, இப்போ வாங்கியிருக்காரு இல்லைங்களா. நம்முடைய காலத்துல 1 கிராம் கோல்டுக்கு எவ்வளவு விலை, 2500 ரூபாயா? பாத்தீங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட் கணக்குல கிளியருக்கு தெரியும், 2500 இல்லைங்களா. அதனால அப்ராக்சிமேட் இல்லைங்களா, அதனால பார்த்தா 2500 ரூபீஸ் பர் கிராம் அப்படின்னா 7 கேஜிக்கு எவ்வளோ கணக்கு பார்த்தா என்னங்கோ 1.7 crores, 1.25 கோடி என்னங்கோ, 1.25 கோடி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு தாவீது, இப்போ அந்த இடத்த என்ன பண்ணிருக்காரு, இப்போ வாங்கியிருக்காரு. யோசனை பண்ணுங்க, நம்ம கையில 1.25 கோடி என்ன பண்றா, 1 கோடியில ஒரு வீடு வாங்கிறோம், அப்புறமா அப்புறமா இந்த 50 லட்சத்துல ஒரு BMW, அப்புறமா ஆனா கட்டிருக்காரு. ஆனா ஃபுல் லேண்ட் வாங்கிருக்கிறது எவ்வளோனாக்க பார்த்தா ஆலயத்துக்காக 25 ஏக்கர். அதனால தாவீது இந்த ஒரு மலை மேல என்ன பண்றது தெரியுங்களா, அந்த ஒரு சொல்ல முடியும் ஆலயத்தை கட்டுறாரு. இது ஆலயம் கட்டும் போதும் எப்படி இருக்குதுனாக்கா பார்த்தா, நம்ம ஏற்கனவே அந்த பேசிக் கிளாஸ்ல ஒரு படிச்ச ஒரு கரியம் தான் இல்லைங்களா, இன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லைங்களா. அது என்னங்கோ தான் இந்த டீம்ல இருக்கிற தூக்கிட்டீங்களா, என்ன சாப்பாடு கூட சாப்பிடல எப்படி, எஸ் இல்லைங்களா, ஆசாரிப்பின் குடாரம் இல்லைங்களா. ஆசாரிப்பின் குடாரத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் எங்க இருந்ததுன்னு பார்த்தா, முக்கியமான உள்ள இருக்கிற எல்லா பொருள்கள் எங்க இருந்ததுன்னு பார்த்தா சோலோமோனுடைய ஆலயத்துல இருந்தது இல்லைங்களா. அதனால அதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் டபுள். ஆசாரிப்பின் குடாரத்துல என்னென்ன இருந்ததோ அதோடைய டபுள் மெஷர்மெண்ட்ல தான் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, சோலோமோனுடைய ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறப்போ இப்ப கட்டிருக்காரு. தாவீதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கா, அந்த தரிசனத்துல இல்லைங்களா எப்படி இருக்கும் என்ன பண்ண பிக்சரோ கிளியரா காமிச்சிருக்காருங்களா. சரி, ஆசாரிப்பின் குடாரத்தை கட்டுறதுக்கான தரிசனம் வந்துட்டு தேவன் யாரு கொடுத்தாரா, மோசே கொடுத்தாருங்களா. ஆனா இதுல வந்துட்டு யாரை கொடுத்திருக்காரு, இப்போ தாவீதுக்கு கொடுத்திருக்கா, ஆனா கட்டிருக்கிறது யாரிப்போ சோலோமோன் இல்லைங்களா. அதனால எவ்வளவு ஒரு செலவு இவர் பண்ணார் தாவீத். இந்த வசனம் படிங்க, 1 நாளாகவும் 22:14 1 Chronicles 22:14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 100,000 தாலந்து பொன்னையும், இதோ என்னையோ சிறுமையிலே அப்படின்னு என்னங்க சிறுமை நினைவீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரபிள், இங்கிலீஷ் போற பாருங்க, இன் மை ட்ரபிள் ஐ ஹவ் கேதர்ட் சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப சிறுமையிலே இல்லைங்களா. அவனால ரொம்ப பெரிய பணக்காரருக்கு அப்புறமா என்ன பண்ணல, தேவனுடைய ஆலயத்துக்கு சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணல, பிளான் பண்ணல பாருங்க, எப்போ டிசைட் பண்ணிருக்காரோ தம்முடைய ட்ரபிள்ல சிறுமையில என்ன பண்ணிருக்க தேவனுக்காக சேர்த்து வச்சிருக்காரு. எவ்வளவு பொருளோ அப்படிங்குது, 100,000 தாலந்து பொன்னையும், என்னங்கோ 100,000 தாலந்து பொன் அப்படின்னு என்ன தெரியுங்களா, 100,000 தாலந்து அப்படின்னா 1 தாலந்தனா எவ்வளவு கேஜி என்ன பார்த்தா என்னங்கோ 91 கேஜி 91 கேஜி அப்படின்னா 100,000 தாலந்து ஆயிடுச்சுனாக்கா எவ்வளவு கேஜி ஆயிடுச்சு, 91 lakh kg அப்படின்னா என்னங்கோ 9100 tons இல்லைங்களா. இவ்வளவு ஒரு கோல்டு என்ன பண்ணிருக்காரு, யார் சேர்த்து வச்சிருக்காரோ தாவீது. அப்படின்னா நம்முடைய இன்னைக்கு இருக்கிற கணக்குல எடுத்தா எவ்வளவு காசு தெரியுங்களா, 2900 billion rupees. யோசனை பண்ணுங்க,
2900 பில்லியன் ரூபீஸ் யாருக்கு ரிசர்வ் பண்ணிருக்காரா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறது இல்லைங்களா? சரி படிங்க மேடம். அப்படியே 10 லட்சம் தாலந்து வெள்ளியையும், எனக்கோ 10 லட்சம் தாலந்து வெள்ளி இல்லைங்களா? என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் டேலண்ட்ஸ் ஆஃப் சில்வர். சில்வருடைய டேலண்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு டேலண்ட்னா 45 கிலோ. அப்படின்னா 10 லட்சம் டேலண்ட்னாக்கா எவ்வளோ ஆயிடுச்சு? 910 லட்சம் கேஜிஸ். நம்முடைய இன்னைக்கு காசுல கணக்கு எடுத்தா என்ன பார்த்துருங்களா, 3300 பில்லியன் ரூபீஸ். இவ்வளோ செலவு எதுக்காக பண்ணிருக்கா தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு டோட்டல் சொல்ல முடியும். இதுக்கு வந்துட்டு அந்த ஒரு கோல்டு சில்வருக்கே செலவு பண்ண ஒரு காசு எவ்வளோன்னு பார்த்தா 6200 பில்லியன் ரூபீஸ் என்ன பண்ணிருக்காருங்களா, தாவீதோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காருங்களா? என்னங்கோ இதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தவரும் இன்னொருத்தர் இருந்தார் பாருங்க. அந்த காலத்துல பெரிய பணக்காரர் யாருன்னு பார்த்தா எனக்கோ சோலமோன், தாவீதுக்கு அப்புறமா சோலமோன் இல்லைங்களா? சோலமோன் அவ்வளோ ஒரு என்ன பண்றாரு, கோல்டு சில்வர் எல்லாம் என்ன பண்றாரு, ரொம்ப பொருட்கள் எல்லாம் ரொம்ப வச்சாரு. அதனால ரொம்ப பெரிய பணக்காரர் யாருன்னு பார்த்தா சோலமோன். அதுக்கு ஈக்குவலாக யார் வந்திருக்க தெரியுங்களா இந்த காலத்துல, யார் சொல்லுங்க? லெபனான்ல யாரோ சீடாரா, யாரன்னா பார்த்தா லிபியால இருக்கிற யார் தெரியுங்களா, கதாஃபி இல்லைங்களா? இவரு எவ்வளோ பொன் வச்சுட்டு இருந்தா தெரியுங்களா, எவ்வளோ கோல்டா, என்னங்க எவ்வளோ கோல்டு சொல்லுங்க, 1,44,000 கேஜி கிடையாது, என்னங்க டன்ஸ் இல்லைங்களா, டன்ஸ் கோல்டு என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, சேர்த்து வச்சிருக்காரு யாருக்காக, யாருக்காக சொல்லுங்க, அவருக்காக. ஆனா தாவீது பாருங்க யாருக்காக பண்ணிருக்காரா, தேவனுக்காக பண்ணிருக்காரு. பார்க்கும் போது சோனமுடைய காரத்துல என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய நாட்டுல அந்த ஒரு கோல்டுக்கும் சில்வருக்கே வேல்யூவே கிடையாதான். எப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு கல் போல என்ன பண்ணிட்டு இருந்தாரா, யூஸ் பண்ணி. அதனால சில வசனங்களை படிக்கிறதுல ஏன்னா டைம் ஆயிடும் ரெடி, அதனால நீங்க எழுதுக்கோங்க ஓகேங்களா. அதனால அவ்வளோ ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, சீப்பா இருந்தது. அதனால பார்க்கும் போது என்ன பண்ணுறதுங்களா, சோலமோனோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அது மட்டும் மேலே இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக எந்த ஒரு மரத்தை யூஸ் பண்றானாக்கா இங்கிலீஷ்ல பார்க்கும் போது சீடார் வுட், தமிழ் என்ன வரும், கேதுரு மரம் இல்லைங்களா. கேதுரு மரத்தை என்ன பண்ணிருக்காரு, இப்போ யூஸ் பண்ணிருக்காரு. அந்த கேதுரு மரம் வந்துட்டு வெட்டி அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்ன, யாரோ அந்த வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் 7:16. இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு தேசத்தனான கல்லான். இவன் சகலவித வேலைகளை வெண்கல வேலைகளையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். பாத்தீங்களா, அதுல ஸ்கில் லேபர் என்ன பண்றாங்க, இராம் நகையப்பட்டு அந்த கேதுரு முறைகள் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஒரு லெபனான் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த எருசலேமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றார் இல்லைங்களா. ரொம்ப பெரிய பெரிய டிம்பர்கள் இல்லைங்களா, அந்த டிம்பர்கள் லாக்ஸ் கலர் எடுத்து வர்றதுக்கு பழைய காலத்துல என்ன இல்லை, இந்த மாதிரி ஒரு லாரி பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் இல்லை. அதனால டிரான்ஸ்போர்டேஷன் எப்படிதான் பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அந்த தண்ணி மூலியமாக இல்லைங்களா, லெபனான் கிட்ட போயிட்டு அந்த ஒரு தண்ணியில அந்த லாக்ஸ் விடும் போதும் எருசலேம் கிட்ட அந்த ஒரு அந்த லாக்ஸ்ல எடுத்துட்டு அந்த ஆலயத்தை என்ன பண்ணி கத்துறீங்களா, இப்போ யார் கட்டிருக்கானுக்கா, சோலமோன் கட்டிருக்கிறார். அதனால சோலமோன் வந்துட்டு வேலை ஆட்கள் வச்சாரானா அந்த வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் 5:13. First Kings 5:13. ராஜாவாகி சாலமோன் இஸ்ரவேல் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைஞ்ச ஆட்களை பிடித்தான். பாத்தீங்களா, எவ்வளவு பேர் என்ன பார்த்தா 30,000 யூதர்கள் இல்லைங்களா. இந்த 30,000 யூதர்கள் என்ன பண்ணிருக்கா இவனா, இவனா எதுக்காக செலக்ட் பண்ணிருக்காருங்களா, உங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ், எவ்வளவு பேர் சூப்பர்வைசர்ஸா, 30,000 சூப்பர்வைசர்ஸ் ஓகேங்களா. சரி, இவர் கீழே இருக்கிற ஒரு லேபர் இல்லைங்களா, வேஜஸ் ஓகே வேலை செய்யற ஒரு லேபரர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாருனாக்கா அது படி 2 ராஜாக்கள் 2:18. இவர்களில் அவன் 70,000 பேரை சுமை சுமக்கவும், பாருங்க எவ்வளவு பேரா, 70,000 பேர், அப்புறமா 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும், பாருங்கோ என்னங்கோ 80,000 people only to you the என்னங்கோ மரம் வெட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளவு பேரா, 80,000 people, அப்புறமா 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராயிருக்கவும் வைத்தான். பாத்தீங்களா, அதுல டோட்டல் எவ்வளவு பேர் ஆயிடுச்சுனாக்கா
வரலட்சத்தின் எண்பத்தி மூணு ஆயிரம் அப்படின்னா 183,000 பீப்புள் என்ன பண்ணிருக்கீங்களா யூஸ் பண்ணி இந்த ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறீப்போ கட்டிருக்க. உலகத்துல எதனா கம்பெனி இருக்குதுங்களா? இவ்வளவு மெம்பர்ஸ் வேலை செய்யற எதனா கம்பெனி இருக்குதுங்களா? எனக்கே தெரிய மாதிரி எந்த கம்பெனி கூட இல்லை. ஆனா இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி இல்லைங்களா? எந்த கம்பெனி சொல்லுங்க? சோலோமோன் என்ன பண்ணிருக்கா? இவ்வளோ மெம்பர்ஸ்னா வேலைக்கு வச்சு அந்த ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறீப்போ கட்டிருக்க. அதனால எப்படி கட்டாரனாக்கா எவ்வளவு ஒரு ஹையர்க்கி பண்ணாரு. அவர் கீழே அந்த 30,000 பேர் இருந்தார் பாத்தீங்களா? யூதர்கள். இவர் தான் சூப்பர்வைசர் சார். அவர் கீழே யார் இருந்தார்? பார்த்தா அந்த புறஜாதி ஜனங்கள். இந்த புறஜாதி ஜனங்கள் தான் என்ன பண்ணிருக்க கடைசியில அந்த சின்ன சின்ன வேலை செய்யறதுக்காக என்ன பண்ணிருக்கீங்களா? சோலோமோன் வச்சிருக்காங்கல்ல. இப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு வேலை என்ன பண்ணிருக்காரு அந்த காலத்துல யார் செஞ்சிருக்காருக்கா? சோலோமோன் செஞ்சிருக்காரு. சோலோமோன் என்ன பண்ணாருன்னா இந்த ஆலயத்தை கட்டார். இந்த ஆலயத்தை கட்டுற ஒரு விஷயம் எங்க கொடுத்திருக்காருனாக்கா 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காரு. அதனால நீங்கள் வீட்டில் தயவுசெய்து படிங்கோ. அது மட்டுமேலே எனக்கோ 2:4, 2வது அதிகாரம் அங்கிலிருந்து 5வது அதிகாரத்தில் அப்படியா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காரோ எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாரோ எப்படியெல்லாம் இருந்ததோ அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணலாருக்கா அப்படியோ முக்கியமான ஒரு காரியங்கள் எப்படி இருந்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதனால பாருங்க சோலோமோன் ஆலயம் பாக்குறதுக்கு எப்படி இருந்தது இல்லைங்களா? உள்ளே போயிட்டு உடனே இருக்கிற ஒரு முதலாவது சேம்பர் என்னன்னா பார்த்தா பரிசுத்தமான இடம் அப்படின்னா ஹோலி பிளேஸ். இந்த ஹோலி பிளேஸ் உடைய மெஷர்மெண்ட் ஏதோ இருந்ததோ அது படிங்கோ. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2வது வசனம் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 60 முழ நீளம் இல்லைங்களா? 60 முழம் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு முழம்னா எவ்வளோ? ஒரு முழானா என்ன சொல்லுங்க? 12 ஜாமா. அப்புறம் இங்க சரி ஓகே. ஒரு முழமனா என்னங்கோ இப்படி கை கையளவு கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இதானே ஒரு முழம் கையளவு இல்லைங்களா? அந்த பூ வாங்க போதும் பழைய சொல்லுங்க இல்லைங்களா? அதுல இருக்கும் இல்லைங்களா? வாங்கி கொடு பாருங்களா ஒரு முழம் இல்லைங்களா? அப்படின்னா அப்ராக்சிமேட் 1.5 ஃபீட் இல்லைங்களா? அதுதான் ஒரு முழம். அப்படின்னா இப்போ இங்க காமிக்க போறது என்ன தெரியுங்களா? ஃபீட் ஓகேங்களா? அதனால நீங்க கால்குலேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு மடத்துல என்ன பண்ணலங்கோ இதோ கணக்காக காமிக்கிறது இல்லைங்க. இங்க வந்துட்டு எங்க ஃபீட் லக்கத்துல அதனால பார்க்கும் போது 60 கியூபிட்ஸ் சொன்னா என்ன உள்ள தெரியுங்களா? எவ்வளவு லென்த்தா? எஸ் 90 ஃபீட் இல்லைங்களா? அதனால பிடிங்குது அப்படியே 20 முழ அகலமும் எவ்வளோ அகலமும்? 30 அடி அகலமும் இல்லைங்களா? என்ன பண்ணிருக்கிறோம் இப்படி கட்டிருக்காரு. அப்புறம் 30 முழம் உயரமா இருந்தது. ஹைட் எவ்வளவு பார்த்தா என்னங்க? 45 ஃபீட் ஹைட். இது எப்படி என்ன பார்த்தா ஆசாரிப்பின் குடாரத்துல படிச்சிருக்கிறோம். ஆசாரிப்பின் குடாரத்துல எவ்வளவு இருந்தது லெந்த்? ஆசாரியர்கள் போயிட்டு வந்தீங்களே அவட லெந்த் எவ்வளவு? எந்த 20 உங்களுடைய சைட்டா? ஒரிஜினல் சொல்லுங்க. ஒரிஜினல் எவ்வளவு இருந்தது? எவ்வளவு ஃபீட்? 5 ஃபீட்டா? 100 ஃபீட்டா? என்ன பிரதர் என்ன 100 ஃபீட் இருக்கிறோடா? எவ்வளோ 30 ஃபீட் இல்லைங்களா? அதில் அந்த பரிசுத்தமான இடத்தின் லென்த் எவ்வளோ இருந்ததுனாக்கா 30 ஃபீட் இல்லைங்களா? ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கோ? கரெக்டுங்களா? அதில் இங்கே எவ்வளோ இருக்கோ? 45 ஃபீட் இல்லைங்களா? அதில் இதுதான் என்னங்கோ அந்த ஒரு பரிசுத்தமான இடத்தின் ஒரு இது இல்லைங்களா? சரி, மகாபரிசுத்தமான இடத்தின் ஒரு இது பார்க்கல மெஷர்மெண்ட். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 19-20 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு சன்னிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் பாத்தீங்களா? 20 முழ நீளம் அப்படின்னா நீளம் எவ்வளவு இருக்குது? 30 ஃபீட். அப்புறமா 20 முழ அகலமும் பாத்தீங்களா? 20 முழ அகலம் அப்படின்னா 30 ஃபீட் அகலம். அப்புறமா 20 முழ உயரமா இருந்தது.
இருக்கும் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போதும் அப்போ என்ன படித்தோம், பரிசுத்தமான இடத்தின் ஹைட் எவ்வளோ இருந்ததா, மகா பரிசுத்தமான இடத்தின் ஹைட்டோ 30 feet. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, 15 feet. இது எங்கே போயிச்சு, இது எங்கே போயிச்சுனாக்கா ஒரு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்டெப்ஸ் தான் என்னங்கோ 15 feet. பரிசுத்தமான இடத்துல மகாபரிசுத்தமான இடத்துக்கு போகிறோம்னாக்கா எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தா ஒரு 15 feet ஹைட்டில் இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் எங்கே போனிப்பா, மகாபரிசுத்தமான இடத்துக்கு போகும் இல்லைங்களா. சரி இப்போ படிக்கும் 1 Kings 6:31 படிக்குது. சன்னிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். பார்த்தீங்களா, கதவுகளும் இங்கே பேசுகிறார். அதில் பார்க்கும் போதும் நம்ம ஆசரிப்பின் கூடாரத்தில் மகா பரிசுத்தமான இடத்துக்கே அப்புறம் பரிசுத்தமான இடத்துக்கே உள்ளே போகும் போதும் ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுங்க, ஒரு திரை இருந்தது இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல திரை இல்லை, திரையை பதில் என்ன இருக்கும், இப்போ ஒரு டோர் இருக்கும் இல்லைங்களா. அந்த டோர் வரைக்கும் எப்படி தான் செய்தாருனாக்கா ஒரு ஃபோல்டிங் டோர் இல்லைங்களா. எப்படி செஞ்சுருக்கானுக்கா பாருங்க, இங்கே கிளீனாக பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஃபோல்டிங் டோர். மடிப்பு பலகை இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ஃபோல்டிங் டோர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபோல்டிங் டோர் எங்க வச்சிருக்கானே பார்த்தா அந்த ஒரு பரிசுத்தமான இடத்துலேருந்து மகா பரிசுத்தமான இடத்துக்கு போற இடத்துல கூட அப்புறமா பரிசுத்தமான இடத்துல என்டர் ஆகும் போகுதோ அந்த இடத்துல என்ன வச்சிருக்கானாக்கா இந்த ஃபோல்டிங் டோர் என்ன பண்ணிருக்கிறோம், இது வச்சிருக்கிறதால அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுறீங்களா வீட்டில் நீங்க படிக்கோ இல்லைங்களா. அது மொத்தமேல இப்போ அந்த ஆசாரிப்பின் குடாரத்தில் பார்க்கும் போது என்ன இல்லை, ஒரு ஒரு ஜன்னல் இல்லை இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுங்களா, ஒரு ஜன்னல் கூட வச்சிருந்தார். அந்த வசனம் படிக்கும், 1 Kings 6:31. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு சேவித்தான். பாத்தீங்களா, எப்படிமானா ஒரு ஜன்னல் குறுக்கிமான குறுகி போகிற ஒடுக்கமான குறுக்கி போகிற அப்படின்னு என்னங்கோ நேரோ விண்டோஸ் போக போக என்னவோ வெளியில வந்துட்டு சின்னதா இருக்கும் ஆனா போக போக அப்படி என்னவோ உள்ள கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கிற ஒரு விண்டோகள் இந்த இடத்துல கிளீனா பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி என்ன பண்ணா ஜன்னல்கள் பண்ணார் இல்லைங்களா. அது மொத்தமேல இப்ப கட்டும் போது எப்படிதான் கட்டிருக்கானாக்கா கல்ல கட்டிருக்காரு வெளியில, ஆனா உள்ள என்ன பண்ணிருக்க தெரியுங்களா, அந்த கல் மேல உடனுடைய ஃபுல் பேக்கிங் கொடுத்து அது மேல என்ன பண்ணிருக்கலாம் கோல்டு பிளேட்டிங் பண்ணிருக்காரு. அந்த வசனம் படிங்கோ, 2 Kings 3:5. ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலைகள் நான் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து. ஓகேங்களா, பாருங்க இப்படிதான் இருந்தது. பாருங்க வெளியில வந்துட்டு ஒரு ஸ்டோன்ல தான் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கல்ல கட்டிருக்கார். ஆனா உள்ள என்ன போட்டிருக்காருனாக்கா சீடார் உட் அப்படின்னா கேதுரு மரத்துல போட்டு அது மேல என்ன பண்ணிருக்காரு தங்கத்தினா இதுல ஒரு கதவு இருந்தால என்ன பண்ணிருக்காரு கம்ப்ளீட்டா மூடி வச்சிருக்க லேயர்ஸ்ல இல்லைங்களா. அதுல ஃபுல் க்ளோல்டு கோல்டு பிளேட்டட் இப்படிதான் என்ன பண்ணிருக்கா சொல்ல முடியும், ஆலயத்தை என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்போ கட்டிருக்காரு இல்லைங்களா. அந்த ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு வந்துட்டு ஒரு டிசைன் கூட என்ன பண்ணாரு இப்போ இப்போ செய்தார். என்ன டிசைனோ, 1 Kings 6:29. ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமாக கேருபீன்களும் பேருந்துகளும் அந்த மாதிரி கேருப்கள் அப்புறமா பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். பாத்தீங்களா, அதுல எதுனாலே டிசைன் பண்ணிருக்கனாக்கா அந்த பாம் ட்ரீஸ் இல்லைங்களா, அந்த பாம் ட்ரீஸ் டிசைன் பண்ணிருக்காரு. அது மொத்தமே இல்ல என்னங்கோ அந்த ஒரு ஃப்ளவர்ஸ், அதுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் பார்த்தா இங்கிலீஷ்ல ஒரு லில்லி ஃப்ளவர் வரும், தமிழ் என்ன வரும் மலர்ந்த பூக்கள். அந்த ஒரு பூக்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படியே ஃபுல்லும் ஆலயத்து உள்ள என்ன பண்ணிருக்கா அந்த ஃபுல் வால்குள்ள அப்படியே ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணி அதுல ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணிருக்க தெரியுங்களா உள்ள எல்லாம் ஒரு போட்டு வச்சிருந்தாராம். இப்போ 2 Kings 4:7 படிக்கும். 10 பொன்
பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்தில் ஐந்தும் இடதுபுறத்தில் ஐந்துமாக வைத்தான். பாத்தீங்களா, ஆசாரியப்பின் குடாரத்துல அந்த குத்து விளக்கு எவ்வளவு இருந்ததா? ஒண்ணுதான். ஆனா இங்க எவ்வளவு இருக்கும்? பத்து இருக்கும் இல்லைங்களா. அதனால இந்த பக்கத்துல அஞ்சு, அந்த பக்கத்துல எப்படி கிடைப்போம் அஞ்சு வச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால இது மட்டும் ஆசாரியப்பின் குடாரத்துல அந்த ஒரு மேஜ் இருந்தது பாத்தீங்களா, அப்பத்தின் மேஜ், அது எவ்வளவு இருந்ததா? ஒண்ணு. இங்க எவ்வளவு இருக்கோ? இங்க எவ்வளவு இருக்கிறது இருக்கா? பத்து இருக்கும். அப்படி கொடுத்தாரு. எட்டாம் வசனம், பத்து மேஜைகளையும் செய்து அவைகள் தேவாலயத்தில் வலது புறத்தில் ஐந்தும் இடது புறத்தில் ஐந்துமாக வைத்து நூறு பொன் கலங்களையும் பண்ணினான். பாத்தீங்களா, அதனால பாருங்க பத்தோ. அது மட்டுமே இல்ல, ஒரு தூப்ப பீட்டை பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கீங்களா, ஒரு சென்டர்ல ஒரு போட்டிருந்தார் இல்லைங்களா. இன்னாலே இப்படி செய்துட்டு என்ன பண்ணிருக்கீங்களா, மகாபரிசுத்தமான இடத்தை எப்படி டிசைன் பண்ணார் இல்லைங்களா. அதை பத்தி படிங்க. ஒன்று ராஜாக்கள் ஆராதனிக்கராம் 23:27 வசனம், சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் ரெண்டு கேருபீன்களை செய்து செய்து வைத்தார். பாருங்க, ரெண்டு கேருபீன் என்ன பண்ணிருப்பா செய்து வச்சிருக்கீங்களா. அதுல கேருபீன் எப்படி செய்தார் பார்த்தா, அந்த ஒரு மகாபரிசுத்தமான இடத்தினுடைய கணக்கு பார்த்திருக்கோம் எப்படின்னா, இட் வாஸ் எ பர்ஃபெக்ட் கியூபாய்டு, 30 feet லென்த், 30 feet பிரெத், 30 feet ஹைட். இதுல ரெண்டு கிருபுகள் என்ன பண்ணிப்பா அவரோ டிசைன் பண்ணார் இல்லையா. அந்த ரெண்டு கிருபுகள் எப்படி இருந்ததுக்கா அந்த வசனம் பிடிக்கும் போது அப்படியே ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6:23-27 ஒலிவ மரங்களால் ரெண்டு கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழம் உயரமா இருந்தது. ஒன்னு ஹைட் எவ்வளவு இருந்ததுக்கு பார்த்தா 15 feet ஹைட்டா. அப்புறமா கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் பாத்தீங்களா, அதுக்கு இருக்கிற ஒரு செட்டைகள் எவ்வளவு வரும் லென்த் பார்த்தா 7.5 feet. சோ ரெண்டு செட்டைகள் இருந்தது, டோட்டல் எவ்வளவு ஆயிடுச்சு 15 feet ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்புறமா கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமும் முழமாய் அப்படி என்றால் ரெண்டு கேருபீன் இருந்தது, சோ டோட்டல் எவ்வளவு ஆயிடுச்சு லென்த் பார்த்தா 30 feet. அப்படின்னா இந்த மகாபரிசுத்தமான இடத்துல அந்த கேருபீன்கள் ஃபுல் ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா இருப்போம் ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தார் எப்படி பாருங்க, இங்க பாக்கலாம் எப்படி பாருங்க. அந்த ஒரு ரெண்டு கேருபீன்கள் பண்ணிட்டு அந்த பரிசுத்தமான மகாபரிசுத்தமான இடத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படியே செட்ட மூலியமாக ஃபுல் கவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஆசாரிப்பின் குடத்துல இந்த மாதிரி இருந்ததா இல்லை இல்லைங்களா. அதனால இந்த ரெண்டு கேருப் நடுவில் தான் என்ன வச்சுட்டு இருந்தாருனாக்கா அந்த ஒரு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அவரும் வச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா. அதனால இதுதான் என்னங்க ஒரு மகாபரிசுத்தமான இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு சொல்ல முடியும் ஆலை பக்கத்துல ஒரு சின்ன சேம்பர் இருந்தது பாருங்க. அந்த சேம்பர் எதுக்காக பண்ணார், அந்த சேம்பர்ல என்ன வச்சுட்டு இருந்தார் அது படிங்க. ஒன்று ராஜாக்கள் 6:25 அஞ்சாம் வசனம், ஆலயத்தின் சுவர்களுக்கு சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினார். அறைகள் என்ன பண்ணிருப்பா உண்டு பண்ணிருக்காரு. இந்த அறைகளை ஒண்ணிட்டு எப்படி இருந்ததுனாக்கா ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்தது இல்லைங்களா. அதுல பார்க்கும் போது கீழே வந்துட்டு கொஞ்சம் கம்மி ஒரு லெவல்ல, ஆனா மேலே போக போக எப்படி இருந்ததுனாக்கா அதிகமாக இருந்தது. அது மட்டுமே இல்ல, இந்த மேலே போறதுக்கு எப்படி இருந்ததுனாக்கா ஒரு வைண்டிங் ஸ்டேர்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம் இது கட்டாரு. எதுக்காக கட்டாரன்னு பார்த்தா அந்த ஆசாரியர்கள் அந்த உள்ளே வந்து உக்காரதுக்கு அவர் சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் எங்கே தான் செய்தாரனாக்கா இந்த ஆலயத்துக்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சேம்பரில் என்ன பண்ணுறீங்களா இதெல்லாம் ஃபுல்லாக அவர் செய்தார். இதுக்கு மேலே அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது இல்லைங்களா. அந்த இடத்துல ரெண்டு பில்லர்கள் என்ன பண்ணுறீங்களா இவர் வச்சார். அதை பற்றி படிங்க ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 17 feet. அந்த தூண்களுடைய தலைப்பு
தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட ரெண்டு கும்பங்களை உண்டாக்கினான். அப்புறம் அப்படி ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. பாத்தீங்களா, அது மேல வந்துட்டு ஒரு சாப்பிட்டர் ரெண்டே ஒரு இடத்து இருந்தது. அந்த இடம் வந்துட்டு 7.5 feet. ஸோ டோட்டலாக பார்த்தா ஏறக்குரிய எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 35 feet ஹைட்ல இருக்கிற ஒரு ரெண்டு பில்லர்களை என்ன பண்ணாரு, பிரான்ஸ் பில்லரா பண்ணாரு. அந்த பிரான்ஸுடைய ஸ்பெஷல் டிசைன் இருந்தது. அது எங்கே கொடுத்துருக்கானுக்கா, 1 Kings 7:17 படிக்கும். தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும். பாத்தீங்களா, சங்கிலி போல இருக்கிற ஒரு அப்படியே நான் என்னங்க ஒரு நெட் மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் என்ன பண்ணாங்க, ஒரு பைனாப்பிள் இருக்கும் பாத்தீங்களா மேல, அந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம இருக்கிறது தெரியுங்களா, அங்கே பண்ணிருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு கும்பத்திற்கு எவ்வளாக இருந்தது. இரண்டு தூண்களின் மேலுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளப்பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. பாத்தீங்களா, அதுல அந்த ஒரு மாதுளப்பழம் இல்லைங்களா, என்னங்க ஒரு போமோகிரேன் ஃப்ரூட்ல ஒரு டிசைன் என்ன பண்ணிருந்தா, அந்த பில்லருக்கே சுற்றிலும் என்ன பண்ணிருக்கிறோம், அவ்வளவு அருமையாக பண்ணிருக்காரு இல்லைங்களா. அதுக்கப்புறமா 19 படிக்கும். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும். பாத்தீங்களா, அந்த மேலே வண்டி எப்படி இருந்திருக்கிறா, ஒரு ஃப்ளவர் மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் எப்படி இருந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பில்லர் பண்ணிருக்காரு. இந்த ஒரு பில்லர் இது எங்க வச்சிருக்கானாக்கா, அந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ்ல வச்சு அது ரெண்டு பில்லருக்கும் ரெண்டு பேர் கொடுத்தாரு. என்ன பேர் கொடுத்தாருனாக்கா, ஜெஸின் அப்புறமா பாசனிட்டு என்ன பண்றதுங்களா, ரெண்டு அதுக்கே கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த கம்ப்ளீட் ஒரு பிக்சர் பார்த்தா எவ்வளோ ஃபீட் என்ன பார்த்தா, லென்த் வந்துட்டு 135 feet, ஹைட் வந்துட்டு 45 feet. ஸோ டோட்டல் அந்த ஆலயம் வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 floor பில்டிங் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லெவல் என்ன பண்ணிக்கலாம். சோலோமோனும் அந்த ஆலயத்தை என்ன பண்ணிப்போம், அதனை கட்டினார் இல்லைங்களா. அந்த ஆலயத்துக்கு முன்பாக என்ன இருந்ததுனாக்கா ஒரு பலிப்பீடம் இருந்தது. அந்த பலிப்பீடம் வந்துட்டு அதுடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தா 30 feet, அதுடைய பிரெத் வந்துட்டு 30 feet, அதுடைய ஹைட் பார்த்தா எவ்வளோனாக்கா ஒரு 15 feet இருந்தது. அது மட்டும் மேல அது பக்கத்தில் என்ன பண்ணுறீங்களா, ஒரு லேவர் என்ன பண்ணுறீங்களா, லேவர் என்னங்க தண்ணீர் தொட்டி இல்லைங்களா. ஆனால் தண்ணீர் தொட்டி என்ன பண்ணிப்போம் பண்ணார் இல்லைங்களா. அந்த ஆசாரிப்பின் குடாரத்தில் வந்துட்டு தண்ணீர் தொட்டி அப்படின்னு ரொம்ப சின்னதாக இருந்தது. இங்கே வந்துட்டு அப்படியே லென்த் அப்படின்னு எனக்கும் அந்த டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தா 15 feet இல்லைங்களா, ஹைட் பார்த்தா 7.5 feet, அப்படிய சர்க்கம்ஃபரன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தா எவ்வளோ இருக்கா ஒரு 45 feet. அப்படின்னா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாக்கா ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் என்ன பண்ணிருக்கீங்களா, கம்ப்ளீட் ஒரு பிரான்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம் சொலமோனும் கட்டிருக்காரு. இதோட டிசைன் கூட என்ன இருக்கு தெரியுங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால அந்த வசனத்தை படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, அதனால என்ன பண்ணுறதுங்களா அதெல்லாம் வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஒரு டிசைன் பத்தி எல்லாம் பேசுறேனாக்கா, ஆக்சுவலி இதெல்லாம் மீனிங் இருக்கும், இதெல்லாம் ஆவிக்குரியான ஒரு மீனிங் இருக்கும். அதனால இப்போ அதெல்லாம் பேசுறது நமக்கு டைம் இல்லை, அதெல்லாம் நீங்க அந்த வசனத்தை எழுதுக்குங்க. அதில் பார்க்கும் போதும் இது எது மேல வச்சிருந்தாருன்னா அந்த ஒரு ஆக்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 100 tons ஆஃப் வாட்டர் இல்லைங்களா, அவ்வளோ தண்ணி என்ன பண்ணிருக்கலாம், இதோ இது உள்ள வச்சிருக்கலாம், ஸ்டோர் பண்ணிருக்கலாம், அவ்வளோ ஒரு பெரிய என்ன பண்ணிருக்காரு இப்போ சொல்ல முடியும் ஆலயத்தில் லேவரும். அது மட்டுமே இது விட்டு என்ன பண்ணிருக்கிறீங்களா, சின்ன சின்ன ஒரு 10 levers ஆசாரிப்பின் கூடத்தில் இருந்தவரோ மாதிரி ஒரு சின்ன சின்ன 10 levers என்னங்க ஒரு தண்ணியை தொட்டி என்ன பண்ணிருக்கிறீங்களா, இந்த பக்கத்தில் 5 அந்த பக்கத்தில் 5 என்ன பண்ணிருக்காரோ இவரோ இவர் கட்டியிருக்கார். அதனால இந்த ஒரு ஆலயத்தை இல்லைங்களா கட்டும் போதும் எந்த டைம்ல அவரும் கட்டார், எவ்வளவு வருஷங்களும் எடுத்தார், அந்த வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ்
செவன் சாப்டர் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 37 வசனம். நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித்திருந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் டைம் எடுத்திருக்காருக்கா? 7 இயர்ஸ் என்ன பண்ணிருக்காரு, இப்போ கட்டுறதுக்கு டைம் எடுத்திருக்காரு இல்லைங்களா? அதனால 7 வருஷம் அவர் என்ன பண்ணிருக்காரோ, அவர் கட்டும் போது எப்படி கட்டிருக்காருக்கா, இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த ஆலயத்துல உள்ளே அந்த கல்லலை எடுத்து வரும் போதும் உள்ள என்ன வரலையா, எந்த ஒரு சவுண்டோ வரலையா, எந்த ஒரு டூல் என்ன பண்ணல, இப்போ ஆலயத்துக்குள்ள அவரும் யூஸ் பண்ணல இல்லைங்களா? அதனால எல்லாம் கம்ப்ளீட் ஃபினிஷிங்கும் எங்க என்ன பண்ணாருக்கா, வெளியில என்ன பண்ணிருப்போம், எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிறப்போ உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த ஒரு சோலோமோன் ஏ கட்டினார் இல்லைங்களா, எதுக்காக கட்டினாருன்னு அவர் ஜபத்துல சொல்ற அப்படிங்க. 1 ராஜாக்கள் 8:30 உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும், பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அதனால ஜனங்கள் செய்த ஒரு பாவத்தை மன்னிப்பு கொடுக்கிறதுக்காக, ஜெபத்தை கேட்கறதுக்காக என்ன பண்ணுறீங்களா, இந்த ஆலயத்தை யார் கட்ட தெரியுங்களா, சோலோமோன் கட்டினார் இல்லைங்களா? அதனால அவரு கட்டும் போதும் இது வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணும் போதும் எவ்வளவு ஒரு பலிகள் கொடுத்துருக்கானாக்கா, அந்த பலிகள் கொடுக்கறது கூட என்னவில்லையாப்பா, அந்த இடம் பத்திலையா இல்லைங்களா, 22,000 ஆக்ஸ் என்ன பண்ணிருக்காரு, அங்க பலி கொடுத்திருக்காரு, 120,000 ஒரு என்ன பண்ணிருக்காரா, ஒரு ஷீப்போ சாக்ரிஃபைஸ் கொடுத்திருக்காரு. அந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கும் போதும் அந்த இடம் என்ன வழி அவருக்கு, அவர் பத்தல அதனால என்ன பண்ணிருக்காரு, அந்த ஃபுல் ஒரு பிரகாரத்தை என்ன பண்ணிருக்காரா, அவரை பரிசுத்தம் பண்ணிட்டு பிரகாரத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க தேவன்காக பலி செலுத்தும் வேண்டி அந்த சுத்தம் பண்ணிருக்காரு. அதனால சோலோ என்ன பண்ணுறீங்களா, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு என்னங்க, ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு பிளெஸிங் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லா ஜனங்களும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ சோலோமோனியோ ஆலயத்தில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா, அதனால என்னங்க ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதனால இதுல நமக்கு என்ன பாடம் இருக்குதுன்னு பார்த்தா, ஆமா இதுல நமக்கு என்ன இருக்கு, இப்போ பாடம் இருக்கும் இல்லைங்களா, இதோ என்ன யாருடைய ஆலயம், தேவடைய ஆலயம் இல்லைங்களா, இப்போ யார் தேவடைய ஆலயம், நாம தான் தேவடைய ஆலயம் இல்லைங்களா. அதனால இப்போ நாங்க தேவடைய ஆலயம் ஆகிருந்தா இந்த ஆலயத்துல நம்ம பத்தி என்ன பண்ணிருக்கோம், இப்போ சொல்லப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால நாங்க ஒரு இதோ வசனம் நல்லா தெரியும், நீங்க தான் தேவடைய ஆலயம் இல்லைங்களா. அதனால ஆசாரியப்பின் குடத்துல கூட இருக்கிற எல்லா விஷயத்துல நமக்கு என்ன இருக்கும், வரும் நமக்கு ஒரு நிலநிற்கும் கட்டுக்கல, நமக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும். அப்படியே இந்த சோலோமோனியோ டெம்பிள் கூட நமக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்கா, நிறைய ஒரு படங்களும் இருக்கும் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் அந்த ஆசரப்பின் கூட எங்க கட்டினாரோ, வனாந்தரத்துல என்ன பண்ணிப்பா கட்டினார், ஆனா சோலோமோனியோ ஆலயத்துல மலை மேலே கட்டினார். இது ரெண்டு ஊரிட்ட என்ன தெரியுங்களா, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னா இன்னைக்கு சபையை இருக்கும் போதும் எந்த கண்டிஷன்ல இருக்கும் தெரியுங்களா, என்ன கண்டிஷன்ல இருக்கோம், மலை மேல இருக்குதுங்களா, என்ன கண்டிஷன் இருக்கோம், வனாந்தரத்துல இல்லைங்களா, பிக்சடோ பிளேஸ் கிடையாததோ இல்லைங்களா, இன்னைக்கு இந்த இடம் வேற நாளைக்கு வேற இடம் இல்லைங்களா. அதனால அது டெம்பரரி பிளேஸ் தான். இன்னைக்கு நம்ம சபையை கொண்டு பூலோகத்தை விட்டுக்குது என்னங்க, இப்போ டெம்பரரி, ஆனா நம்முடைய பர்மனன்ட் பிளேஸ் என்னங்கோ, அதுதான் என்னங்கோ சோலோமோன் ஆலயத்துல நமக்கு காமிச்சிருக்காரு. அதனால அந்த ஒரு பரலோகத்தின் ஆசிர்வாதம் எப்படி இருக்கோம், மலை மேல இருக்க மாதிரி மேலே இருக்கும், அது கீழே இல்ல. இப்போ சபை வந்து எப்படி இருக்கும், தாழ்த்த நிலைமை இருக்கும். ஆனா தேவனுடைய கிருபையில ஓட்டத்தை ஓடி முடிச்சுக்கு அப்புறமா சபை எங்க போகும், கிறிஸ்துவ கூட மேலே ஆகாயத்துல ஆளுக்கு செய்யறோம் இல்லைங்களா. அதுல பார்க்கும் போதும் அந்த மேன்மையான ஒரு நிலைமைக்கே போகும், ஆனா இன்னும் போல. ஆனா போறதுக்கே என்னென்ன வரும் தகுதி வேணுமோ, போறதுக்காக தான் அப்படின்னா ஆலயத்துக்குள்ளே நாங்க வரும் ஒரு மெம்பராக இருக்கணும்னாக்கா, நமக்குள்ள என்னென்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்குன்னு, என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு நம்ம சோலோமோனுடைய ஆலயத்துல என்ன பண்ணிருக்க நமக்கு கிளியராக காமிச்சிருக்காரு. அது போதும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, என்னன்னா இஸ்ரேல இருக்கிற முதலாவது ராஜா யாரோ இல்லைங்களா, எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணாரோ, தாவீதோ, அதுக்கப்புறமா
இல்லைங்களா? இந்த ஒரு மூணு காரியங்கள் வேண்டி எது கடையில சொல்லுங்க. மூணு பாருங்க, மூணு பேர் ராஜாக்கள் இல்லைங்களா? மூணு பேர் ராஜாக்கள் ஈக்குவலாக 40 40 40 என்ன பண்ணி கிடைப்பா ரூல் செஞ்சிருக்கார் இல்லைங்களா? இது எது கிடையாலும் எது கிடையாலும் சோலோமோனியா ஆல்சே இல்லைங்களா? இந்த ரூல் ஆஃப் சோலோமன் இதுக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசலாம்? 1000 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்? ஒப்பிட்டு பேசலாம். அப்படியே சவுலுடைய 40 இயர்ஸ் யாருக்கு ஒப்பிட்டு பேச தெரியுங்களா? யூதருடைய யுகம், தாவீதுடைய 40 இயர்ஸ் யாருக்கு ஒப்பிட்டு பேச தெரியுங்களா? சுவிசேஷ யுகம். சோலோமோனிய 40 இயர்ஸ் யாருக்கு ஒப்பிட்டு பேசலாம்னாக்கா எனக்கு கிறிஸ்துவின் 1000 வருஷம். அதனால இந்த மூன்று உலகத்தை பத்தி தான் என்ன பண்ணிருக்கோம் இங்கே பேசிருக்காங்க. மூன்று காலங்கள் இல்லைங்களா? மூன்று உலகங்கள் கிடையாது, அதனால மூன்று காலங்கள். ஆனா மூன்று ராஜாக்கள் இருக்கிற மூணு காலங்கள் என்ன பண்ணலாம்? கிளியரா கம்பேர் பண்ணிட்டாங்க, கிளியரா பேசலாம் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் தேவன் வந்துட்டு ஆலய தேவடைய ஆலயத்தை கட்டுறதுக்கே யாருக்கு ரொம்ப மனசு இருந்ததோ? தாவீதுக்கு இருந்தது இல்லைங்களா? ஆனா தாவீதுக்கே கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா? தாவீது கட்டுறதுக்கு என்ன பண்ணல? பர்மிஷன் கொடுக்கல. ஏன்? இவர் என்ன பண்ணாரா? ரொம்ப ரத்தத்தை சிந்தினார், கரெக்ட்டுங்களா? அதனால தாவீதுக்கு என்ன பண்ணல? கட்டுறதுக்கே பர்மிஷன் கொடுக்கல. இது இப்ப யார் தான் கட்டணும்? சோலோமோனுடைய பீரியட்ல தான் கட்டணும், கரெக்ட்டுங்களா? அப்படியே இல்லைங்களா தாவீதுடைய காலத்துல இருக்கும் போல. இது என்ன மீனிங் என்னன்னா, நாங்க கூட தாவீது போல எனக்கோ நமக்கு இருக்கிற சத்துருக்கள் கூட இன்னைக்கு ஃபைட் பண்ணினே இருக்கோம், கரெக்ட்டுங்களா? நமக்கு இருக்கிற மூணு சத்துருக்கள் யாரிப்பா? உங்க கையில சத்துருக்கள் இருக்குங்களா? இந்த சத்துருக்களை நேசிக்க கூடாது இல்லைங்களா? யார் இந்த சத்துருக்களா இல்லைங்களா? யாரா? மாம்சம், அப்புறமா உலகம், அப்புறமா சாத்தான். இதுல ரொம்ப டெட்லியஸ்ட் எனிமி யாரோ? மாம்சம், கரெக்ட்டுங்களா? மாம்சம் தான் எல்லாருக்கும் பயங்கரமான எனிமி. அதனாலே இந்த ஒரு காரியம் பண்ணிருக்கிறதுனால நமக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணல? தேவனிப்பா வாய்ப்பு கொடுக்கல. ஆனா ஆலயத்தை கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடு என்ன பண்ணாங்க? நீங்க செய்யுங்க. என்ன பண்ணாரு வாய்ப்பா? யார் சொன்னாரா? தேவன் யாரும் சொன்னாரிப்பா? தாவீது சொன்னார், கரெக்டுங்களா? ஆனா தாவீது என்ன பண்ணுங்களா, ரொம்ப இடுக்குமான ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டார்? ஒரு இன் மை ட்ரபிள் டைம்ஸ் தேவையான எல்லா பொருள்கள் என்ன பண்ணா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவு பொருள் வேணும், எவ்வளவு பொன் வேணும் இல்லைங்களா, எவ்வளவு ஒரு வெள்ளி வேணும், எவ்வளோ வரும் ஒரு டிம்பர்கள் வேணும், என்ன ஒரு பிளான்ல எப்படி தான் கட்டணும்ட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில் எல்லாம் யாரும் தான் சேர்த்து வச்சார்? தாவீது இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய சிறுமையில இன் மை ட்ரபிள் என்ன பண்ணிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைய ட்ரபிள்கள் கொடுப்பாரோ இல்லைங்களா? அந்த ட்ரபிள் ஏன் கொடுப்பா சொல்லுங்க? ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரோ? ஏன் கஷ்டத்தை கொடுப்பாரோ? ஏனென்றால் இந்த கஷ்டத்தை தான் என்ன கட்டிப்போம், ஆலயத்துக்கே ப்ரிப்பேர் என்ன பண்ணிப்போம் செய்யணும், கரெக்ட்டுங்களா? அதனால ஆலயத்தையே கட்டணும்னா பர்ஃபெக்ட் ஆலயம் ஆகணும்னா இதுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் தேவன் கொடுக்குறது எப்போ தெரியுங்களா? கஷ்டத்தை தான். அதனால தாவீது பாருங்க, அந்த இருக்கிற ஒரு கஷ்டத்துல எவ்வளோ காசு சேர்த்து வச்சாரா? எவ்வளோ காசு இல்லைங்களா? பாருங்க 1000 பில்லியன் இல்லைங்களா? அதுக்கும் அதிகமான ஒரு காசு என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா? யார் வச்சாரிப்பா? சோலமோன் வச்சிருக்கீங்களா? அதே போல நமக்கு என்ன சொல்லிருக்காரோ, ஒரு இடத்துல இல்லைங்களா கிறிஸ்துவின் மேல என்ன பண்ணுங்க ஆலயத்தை கட்டுங்க. படிங்க நட்டி 1 Corinthians 3:10-13 படிங்க. 1 Corinthians 3:10-13 எனக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தி உள்ள சிற்பாசரை போல அஸ்திபாரம் போட்டேன். பாத்தீங்களா? என்னங்கோ மாஸ்டர் பில்டர், புத்தி உள்ள சிற்பாசாரி. அந்த மாதிரி என்ன பண்ணிக்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட. பாத்தீங்களா? இருக்கிற ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான். யார் அந்த ஃபவுண்டேஷன்? இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் என்ன கட்டிப்போ? ஆலயத்தை கட்டணும், கரெக்ட்டுங்களா?
சோ எந்த ஆலயத்தை பேசினிருக்காருன்னா நம்முடைய கேரக்டர் பத்தி தான் இங்க பேசினிருக்காரு கரெக்ட்டுங்களா சோ எப்படி கட்டணும் படிங்க முதல்ல வேறொருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைகோல் ஆகிய இவைகளை கட்டினால் பாத்தீங்களா சோ அதனால பில்டிங்னே கட்டணும் எந்த பொருள் யூஸ் பண்ணி கட்டிப்பா பொன் வெள்ளி அப்புறமா விலையேறப்பெற்ற கல்கள் கரெக்ட்டுங்களா பிரஷர் ஸ்டோன்ஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காரா மரம் புல் வைகோல் இல்லைங்களா அதனால மரத்தினால புல்னால வைகோல் இல்லைங்களா ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாவா எவ்வளவு செலவாவா ஒரு ஒரு வைகோல் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாவா அதிகமாக இல்ல கரெக்ட்டுங்களா அதுல அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன ஆகுது அதிகமாக செலவுதில்ல ஆனா அதே பில்டிங் ஒரு பியூர் கோல்ட்ல கட்டணும்னாக்கா எவ்வளவு செலவாவா எவ்வளவு செலவாவா இல்லைங்களா பயங்கரமா செலவாகும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணிப்போ அதுக்காக என்ன பண்ணிப்போ ஒரு இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குனாக்கா ஒரு ஆர்டினரி வீடு கட்டணும்னாக்கா என்ன பண்ணிப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் சில பேர் வீடு கட்டி என்ன சொல்ல தெரியுங்களா ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறேன் இதுக்காக செலவு பண்ணிருக்கிறேன் இல்லைங்களா என் ரசத்தை சிந்தி என்ன பண்ணிருக்கேன் இப்போ வீடோ கட்டிருக்க அப்படியே மீனிங் என்ன அவ்வளோ சாக்ரிஃபைஸ் எதுக்கு பண்ணியிருக்காரோ அந்த வீடு கட்டுறதுக்கு அப்படியே நான் யோசனை பண்ணுங்கோ இந்த கோல்டு மாதிரி இருக்கிற கேரக்டர் கட்டணும்னாக்கா எவ்வளோ செலவு பண்ணிப்போ பயங்கரமாக என்ன பண்ணிப்போம் சாக்ரிஃபைஸோ பண்ணும் அப்படின்றா சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் என்ன கட்ட முடியும் இப்போ ஆலயத்தை கட்ட முடியும் இல்லைங்க அதனாலே நல்ல கேரக்டர்கள் நமக்குள்ளே வருதுமனாக்கா என்ன பண்ணும் அதிகமாகிப்போம் தேவனுக்காக விட்டு கொடுக்கணும் தாவீது எந்த காலத்துல தேவனுக்காக விட்டு கொடுத்தாரோ எல்லாம் நல்லா இருக்கும் போதும் நல்ல வசதி இருக்கும் போதும் ஆமா இப்போ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணல ஆலயத்தை கட்டலாயிட்டு பிளான் பண்ணாரா எந்த டைம்ல பிளான் பண்ணாரோ சத்ருக்கள் கூட ஃபைட் பண்ணும் போதும் ஒரு ஒரு ஃபைட் பண்ணிருக்க அப்புறமா அந்த ஒரு இது வந்துச்சு பாத்தீங்களா என்ன சொல்றாரோ கொள்ளை இல்லைங்களா அந்த ஒரு பொருள்கள் சேர்த்து வச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்க இப்போ ஆலயத்துக்கு சித்தம் பண்ணார் இல்லைங்களா யோசனை பண்ணுங்க தாவீது என்ன பண்ணிருக்கலாம் அந்த கொள்ளை அடிச்சது வந்தாரு இல்லைங்களா அந்த கொள்ளை காசு என்ன பண்ணிருக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம் தாவீத் பண்ணாருங்களா அப்படியே நம்பிக்கை வாழ்க்கையில டெய்லி என்ன பண்றீங்களா சத்ருக்கள் கூட ஃபைட் பண்றதுக்கு தேவன் நம்பிக்கை என்ன பண்றாரு இப்போ ட்ரையல்ஸ்கள் கொடுப்பாரு அந்த ஒரு ஒரு அனுபவத்துல என்ன கட்டணிப்போம் என்ன கத்துக்கணும் நம்முடைய கேரக்டர் என்ன பண்ணிப்போம் டெவலப் பண்ணிக்கணும் இல்லைங்களா அதனாலே அந்த கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு செலவு பண்ணணும் அது சும்மா என்ன ஆகுது எந்த ரிஸ்க்கும் எடுக்காதே கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ன ஆகுது நமக்குள்ள ஆகுது இல்லைங்களா அதனால ரிஸ்க் எடுக்கணும் தேவன் போல கிறிஸ்துவ போல ஆலயமாக மாறணும் எனக்கா என்ன பண்ணிப்போம் தேவனுக்காக ரிஸ்க் எடுக்கணும் இல்லைங்களா அதனாலே இயேசு கிறிஸ்துக்கு இல்லைங்களா எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருந்ததுனாக்கா ஒரு வசனத்தை சொல்றார் யோவான் 2:17 வசனத்துல என்ன சொல்றாரா அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று பாத்தீங்களா வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்ததோ அதாவது the zeal of thine house has burnt me up பாருங்க இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததுனாக்கா கம்ப்ளீட் உடைய சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணிட்டாருங்களா கன்சியூம் பண்ணிட்டாரோ 3.5 இயர்ஸ்ல தேவனுக்காக என்ன பண்ணிட்டாரு ஃபுல் செலவு பண்ணிட்டாரோ யாரோ இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ ஒரு பக்தி யாருக்குள்ள இருந்தது தெரியுங்களா வைராக்கியம் யாரில் இருந்ததோ கிறிஸ்துவுக்குள்ளே அதனாலே அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண ஓட்டத்தை ஓடி முடிச்சார் அப்படியே என்னங்கோ தேவோடைய ஆலயமாக மாறுதுமேனாக்கா நமக்குள்ளே என்ன இருந்துப்போ அதே மாதிரி ஜீல் என்ன இருந்துப்போ இருக்கணும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததா என்ன பண்ண முடியப்போ ஆலயமாக கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா அதனால இந்த ஆலயத்தை இல்லைங்களா எந்த ஒரு டைம்ல கட்டினார நம்ம வசனத்தை படிச்சா நமக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா சோலோமோனுடைய 4வது வருஷத்துலதான் அப்படின்னா சோலோமோன் எப்போ ரூலுக்கு வந்தாரோ அந்த ஒரு ரூலுக்கு வந்ததுக்கு 4 வருஷத்துல அப்படின்னா 4th இயர்ல என்ன பண்ணிருக்க தெரியுங்களா ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ண தெரியுங்களா ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா இதோட கரெக்ட் ஆன்டி டைப் மீனிங் என்னன்னா 1874ல யார் வந்தார் அப்போ இயேசு கிறிஸ்து வந்தார் கரெக்டாக ஆலயத்தை கட்டுறதுக்கான ஒரு காரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ண தெரியுங்களா 1878ல என்னாச்சு ரிசரக்ஷன் ஆஃப் த சைன்ஸ் இல்லைங்களா அதனாலே அந்த மறித்து போனா ஒரு என்னங்க சைன்ஸ் அப்படி ரிஜெக்ஷன் எப்போதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சானாக்கா கரெக்டாக 1878ல என்ன பண்ணிருக்க தெரியுங்களா ஸ்டார்ட் பண்ணிருக்கா அதனாலே 1878ல இருந்து
இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணிப்போ ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஆலயத்தை கட்டுறது என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா என்னங்கோ அந்த ஒரு கல், இந்த கல் எங்க டெவலப் பண்ணாரோ பேரில் என்ன பண்ணி இப்போ ஃபுல் டெவலப் பண்ணாரோ. அப்படியே நம்முடைய டெவலப்மெண்ட் எங்க எங்க குவேரியில தான், எல்லா டெவலப்மெண்ட் எங்கதான் உலகத்துல தான் இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில தான் எல்லா டெவலப்மெண்ட்டும் இல்லைங்களா. இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது இல்லையே, பரலோகத்துக்கு போறதுக்கு அப்புறமா எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சிஸ்லிங்கும் இல்லை, எந்த ஷேப்பிங்கும் கிடையாது. அதனால எந்த ஷேப் கொடுத்தமாக்கா தேவன் என்ன பண்றோம் இப்போ அந்த ஷேப்ல எப்போ கொடுப்பாரா, இப்போதான் இல்லைங்களா. அதனால என்னங்கோ இந்த ஷேப்பிங் ஒர்க் எல்லாம் யார் தான் பண்றாரு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து பண்றாரு. அதனால இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அந்த ஒரு ஆலயத்தை கட்டும் போதும் அந்த ஒரு சோதோமன் எவ்வளோ பேர் ஒரு லேபரர்ஸ் யூஸ் பண்ணுறாருனாக்கா யூதர்கள் 30,000 பேர், ஆனால் புறஜாத்திகள் எவ்வளோ பேர் என்ன பார்த்தா 1,83,000 இல்லைங்களா. இதனாலே அதிகமாக யார் தான் யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ புறஜாத்தி ஜன்கள் இல்லைங்களா. இதில் நமக்கு என்ன படம்னாக்கா இந்த யூதர்கள் யாரன்னு பார்த்தா என்னங்க சபைய மக்கள் அப்படின்னு சகோதரர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக பியூரிஃபிகேஷன் எங்கே ஆகும் தெரியுங்களா, அதிகமாக தேவன் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் எங்கேதான் கொண்டு வருவாரானாக்கா அதிகமாக யார் மூலியமா தெரியுங்களா, உலகத்தில் இருக்கும் போதுதான், ஆஃபீஸில் வேலை செய்யும் போதோ நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் நடுவில் வீட்டில் இருக்கும் போதோ அங்கே தான் என்னங்க நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டோ அதிகமாக காமிக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சகோதர கூட்டத்தில் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த உண்மையான கேரக்டர் வந்துட்டு எங்கே காமிக்கணும் பார்த்தீங்களா, என்னங்க இந்த ஒரு மீட்டிங்கும் முடிச்சுட்டு வெளியில் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போதான் என்ன பண்ணும் இந்த கேரக்டரும் ரிட்டைன் பண்ணும். அதனால யூத் கன்வென்ஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கும் தெரியுங்களா, நம்மளுடைய கேரக்டர் சூப்பராக இருக்கும், மூணு நாளும் இருக்கும், நாலாறு நாள் தான் என்ன ஆகும் பழைய மனுஷன் ஏஞ்சி வருவா பாருங்க, மூணு நாள் நல்லா தூங்கியிருப்பாரு நல்ல, அப்புறமா என்ன இருக்கும் நாலாவது நாளும் ஊர் தெரியல வர மாதிரி என்ன பண்ணுறது தெரியுங்களா, ரொம்ப பவர்ல வருவார் இல்லைங்களா. அதனால எனக்கும் அதிகமாக பியூரிஃபிகேஷன் எங்கதான் தெரியுங்களா உலகத்துல, ஆனா கொஞ்சம் கம்மி எங்க தெரியுங்களா சபையில் இருக்கும் போதா கம்மி. அதனால இது என்ன பண்றது தேவன் நமக்கு யூஸ் பண்றாரு. அது மொத்தமே பிறகு அந்த ஆலயத்தை எப்படி கட்டாருனாக்கா ஃபர்ஸ்ட் கல்னா போட்டாரு, அதுக்கப்புறம் என்னங்கோ உட்டு, அது என்ன பண்ணா தெரியுங்களா கம்ப்ளீட்டா கோல்டு இல்ல கவர் பண்ணிட்டாரு இல்லைங்களா. இது என்ன மீனிங் தெரியுங்களா, நமக்கு இங்கே இருக்கிற ஒரு வாழ்க்கை வி ஆர் த லிவிங் ஸ்டோன்ஸ், இந்த வாழ்க்கையை என்ன பண்ண தெரியுங்க தேவனா கம்ப்ளீட் கோல்டு என்ன பண்ணா இப்போ கவர் பண்ண போகிறார் கோல்டு என்ன பைபிள் மீனிங்கோ எஸ் டிவைன் நேச்சர் இல்லைங்களா. அந்த வசனத்தை வேணும்னு எழுதுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15 சாப்டர் 42 வர்ஸ் படிச்சுடுங்க, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:42 மரித்தோரின் உயிர் தேர்தலும் அப்படி இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். பாத்தீங்களா அழிவில்லாதாக அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும் இல்லைங்களா. இட் ஷல் பி ரேஸ்ட் இன் இன்கரப்ஷன் சோன் இன் கரப்ஷன் ரேஸ்ட் இன் இன்கரப்ஷன் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது இதுதான் கவர்ட் இன் கோல்டு. அந்த ஒரு ஆலயத்துக்கு என்ன பண்ண தெரியுங்களா அந்த டிசைன்ஸ்கள் எல்லாம் பண்ணாரு என்னங்கோ ஒரு ஒரு லில்லி புஷ்பம் இல்லைங்களா, ஃப்ளவர் ஃப்ளவர் என்னங்கோ ஒரு சுகந்தா வாசனை அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தோம் பலி ஜீவம் வெட்டி எப்படி இருந்தோம் சுகந்தா வாசனை இருக்கோம். புஷ்பராஜ் பதில் சொன்னாருங்களா நமக்கே நல்லா தோன்ற மாதிரி தேவனுக்கு பலி கொடுத்தா அது தேவனுக்கே அக்செப்ட் பண்றாரா தேவனா இல்லை, அது பலி எப்படி இருந்தோம் யாருக்கு சுகந்த வாசனை இருந்தோம் இல்லைங்களா, தேவன் அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தோம் அப்பதான் தேவன் என்ன பண்றாரு இப்போ அக்செப்ட் பண்றாரு இல்லைங்களா. அது மட்டுமே இல்லை இன்னொரு இது மரத்தை போட்டார் ஏன்னாங்க பாம் ட்ரீ இல்லைங்களா. இந்த பாம் ட்ரீயோட கேரக்டர் எப்படி இருக்குனாக்கா அந்த பாம் ட்ரீ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு வளரும் போது ஃபஸ்ட்டு 6-7 இயர்ஸ் என்ன கொடுக்குறது தெரியுங்களா கனியை கொடுக்குறது இல்லையா, அதுக்கப்புறமா கனி கொடுக்கோ எங்கே வரைக்கும் கொடுக்க தெரியுங்களா கம்ப்ளீட் எண்டு வரைக்கும். அந்த ஆக்சுவலி அந்த பாம் ட்ரீக்கே சாவே கிடையாதான் இல்லைங்களா, அது கரெக்டாக என்னங்கோ யாரோ ஒன்று வெட்டி போட்டதா என்ன ஆகும் தெரியுங்களா அதுக்கே அதுக்கே சத்து போகும். ஆனால் அங்கே ஒர்க்கோ அதோ இது கொடுத்துனே இருக்குமா கனி. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் அதுக்கே தண்ணி கிண்ணிலாம் தேவை, ஆனால் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தண்ணி ஒரே ஒரு ட்ராப் தண்ணி கூட போடல எனக்கு கூட அது கனி கொடுத்துனே இருக்கும். இதுதான் நம்முடைய விஸ்வாசம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு சத்தியத்துக்கு வரும்போது விஸ்வாசம் எப்படி இருக்கும் இப்படி தான் வளரும் இல்லைங்களா. ஆனால் சத்தியத்திலே ஃபர்மாக இருக்கும் போதும் என்ன கொடுக்குதுதான் இங்கே இப்போ ஆவியின் கனிகள் இல்லைங்களா கொடுத்துனே இருக்கணும் இல்லைங்களா.
அதான் அந்த பாம் ட்ரீல இருக்கிற ஒரு என்ன ஒரு கேரக்டர் இல்லைங்களா. அதனால அந்த ஒரு கெருபன் என்ன பார்த்தானா ஆவிக்குரியான ஒரு எலமே பாருங்க. அந்த ஆசாரிப்பின் குடாரத்தில் இருக்கிற எல்லா ஒரு டபுள் எங்கே பண்ண தெரியுங்களா அந்த ஒரு சோலமோனிய டெம்பிள் இல்லைங்களா. அதனாலே நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுங்களா, இப்போ என்ன இருக்குமோ அதுக்கு அதிகமாக நம்முடைய கேரக்டர்களும் இருக்கணும். இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் என்ன, ஒரு ஜன்னல் கூட என்ன பண்ணிப்பா ஒரு வச்சிருந்தார். அந்த ஜன்னல் எப்படி வச்சிருந்தாருனா வெளியிலே பார்க்கும் போதும் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஆனா உள்ள போக போக எப்படி இருந்ததா கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்படி என்றால் என்ன, இது என்ன குறிக்கிறதுனாக்கா நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா. இயேசு என்ன சொன்னாரா, ஒரு சகோதரனே பார்த்துட்டு எந்த ஒரு இதுலயே நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களோ அதே ஒரு மெஷர்ல உங்களுக்கு என்ன பண்ற ஜட்ஜ்மெண்டோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. அதனால நாங்கள் வேற ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் போதோ நியாயத்திருக்கும் போதோ எப்படி இதை நியாயத்திருக்கணும், என்னங்கோ அவருக்கு என்ன கொடுக்கணும் மர்சி காமிக்கணும் இல்லைங்களா. ஆனால் நம்முடைய நியாயத்திருப்பு எப்படி போடுறோம் ஜென்ரலாக இல்லைங்களா, வி ட்ரை டு ஜஸ்டிஃபை அஸ், ஆனால் அப்படியே இருக்கக்கூடாதோ இல்லைங்களா. வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணோம் இல்லை பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் இல்லைங்களா. இப்படி தான் நமக்கு என்ன இருக்கணும் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அதனால பாருங்க மகாபரிசுத்தமான இடத்துல என்ன இருந்ததுனாக்கா ஆசாரிப்பின் குடாரத்தில் இந்த மாதிரி என்னங்க ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருந்தது கரெக்டுங்களா. ஆனால் இந்த இடத்துல அந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் மேலே இருக்கிற மூடி என்ன இல்லை அங்கே இல்லை, அது பதிலாக ரெண்டு பக்கத்தில் என்ன தெரியுங்களா ரெண்டும் கெருப்புகள் இருந்தது இல்லைங்களா. அந்த ரெண்டு கெருப்புகள் ஒரு விசேஷமாக இருந்தது பாருங்க. இந்த ஒரு பேசிக் கிளாஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், அந்த ரெண்டு கெருபடியோ மதத்தில் இருக்கிற இடம் தான் என்னங்கோ தேவனுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னங்கோதோ நீதி. அந்த ரெண்டு கெருப்புகள் என்னங்கோ அன்பு அப்புறமா வல்லமை இல்லைங்களா. ஆசாரிப்பின் குடத்தில் பார்க்கும் போதும் இந்த ஒரு அன்பு அப்புறமா வல்லமை தேவனுடைய நீதிக்காக வெயிட் பண்ணியிருந்தது கரெக்டுங்களா, வெயிட் பண்ணியிருந்துருக்கோம். ஆனால் சோலமோனுடைய டெம்பிளில் என்னாச்சு தெரியுங்களா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தேவனுடைய நீதி எப்போ கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சோ இம்மிடியட்டாக தேவனுடைய அன்பு அப்புறம் நம்ம தேவனுடைய வல்லமை கிரியே செய்கிறதுக்கு என்னாச்சு ஸ்டார்ட் பண்ணிச்சு இல்லை. அதனால இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு பார்த்தா இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டில் ஆசாரிப்பின் குடத்தில் மூணு பொருள்கள் இருந்தது என்னங்க மூணு பொருள்கள், ஆரோனின் தொழித்த கோள் அப்புறமா இல்லைங்களா டென் லா இல்லைங்களா டேப்லெட்ஸ் ஆஃப் ஜஸ்ட் இல்லைங்களா அப்புறமா மன்னா இல்லைங்களா. ஆனால் சோதமுடைய டெம்பிளில் என்ன இருந்ததா எஸ் என்னங்க இல்லைங்களா இந்த ஒரு என்னங்க லா விட்டா வேற எதுவுமே இருக்கல. இதோடைய மீனிங் என்ன தெரியுங்களா ஆரோனிய துளித்த கோல் மீனிங்னா எஸ் இல்லைங்களா. மன்னானா இம்மார்டாலிட்டி இல்லைங்களா, மன்னான என்னங்க இம்மார்டாலிட்டி. சபையை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்புறமா சபைக்கு என்ன வந்திருக்கு இப்போ இம்மார்டாலிட்டி வந்திருக்கோம். அப்போ சபைக்கு சபைக்கு வந்துட்டு இம்மார்டாலிட்டி வந்திருக்குனாலே அங்கே என்ன வைக்கப்படல மன்னா வைக்கப்படல இல்லைங்களா. அதே போல ஆரோனின் துளித்த கோல் அப்படின்னு என்னங்க ப்ரீஸ்ட்வுட் இல்லைங்களா, தேர் ஆல்ரெடி பிகம் த ப்ரீஸ்ட்வுட். அதனால அதில் என்ன வைக்கல இப்போ அந்த ஒரு இது வைக்கல. ஆனால் லா என்ன பண்ணி கிடைப்போ அப்படின்னா என்ன லா நமக்கு கொடுத்துருக்குது எஸ் அன்பின் பிரமாணம் இல்லைங்களா. அன்பு எப்பவுமே இருக்கணும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா அந்த ஒரு இதுல லேசர் இருக்குதுங்களா சரி பாருங்க. இந்த ஒரு ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்க்கு இங்க ஒரு ராட் இருந்தது தண்டு தண்டு இல்லைங்களா. ஆனா இந்த சோலமோனி ஆலயத்துல உள்ளே வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண தெரியுங்களா அந்த தண்டு என்ன பண்ணிட்டாரா எடுத்துட்டார் அப்படின்னு தெரியுங்களா. இதுதான் சபையுடைய ஃபைனல் கண்டிஷன். ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி என்னங்கோ இம்மார்டாலிட்டி கொடுத்துட்டாரனாக்கா திரும்பி என்ன பண்ண முடியாது தேவனிப்பா எடுக்க மாட்டார் ரெண்டு. அதுதான் என்னங்கோ ஒரு மீனிங் இல்லைங்களா. இன்னொரு என்னங்கோ அந்த ஆசாரிப்பின் குடாரத்தில் என்ன இருந்ததுனாக்கா ஒரு பலிப்பீடம் இருந்தது இல்லைங்களா. பாருங்க அந்த பலிப்பீட்டுடைய லென்த் ஆல்மோஸ்ட் 4 times அது என்ன மீனிங் என்ன பார்த்தா உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் வரும்போது
அந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்ணிப்போ அந்த பலிபீடத் மலிப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண போறாரு. இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிற யாரிப்போ சபை மக்கள்கள் இல்லைங்களா. சபை மக்கள்கள் நல்ல காரியங்கள் தேவனுக்காக என்ன பண்ணிருக்க தெரியுங்களா விட்டே கொடுத்து நிற்கிறார். அந்த 1000 வருஷத்துல உள்ள வேதங்கள் அதே இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றார். ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது எனக்கு விட்டு கொடுத்துப்போ அவர் செய்தவரோ மோசமான காரியங்கள் என்ன பண்ண தேவனுக்காக இப்போ விட்டு கொடுக்கணும். அதனாலே அந்த இடம் என்ன ஆகல அவருக்கு பத்துல என்ன பண்ணாரு ஃபுல் கோர்ட் என்ன பண்ணிட்டாரு இப்போ சாங்டிஃபை பண்ணிட்டாரு. அதனாலே அந்த ஒரு பிலீவர்ஸுடைய கண்டிஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜன்கள் விசுவாசத்தின் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவனுக்கு என்ன பண்ணிப்போம் பலி செலுத்த ஆகணும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா என்ன கொடுத்தா தெரியுங்களா ஒரு தண்ணீர் தொட்டி இல்லைங்களா. அந்த தண்ணீர் பாருங்க எப்படி தொட்டி இருக்குதுனாக்கா ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம் இல்லைங்களா. இன்னைக்கு இருக்குது என்னங்கோ ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி அப்படின்னு என்னங்கோ சத்தியம் எப்படி இருக்கோ இன்னைக்கு கொஞ்சம் தான். ஆனால் 1000 வருஷத்துல எப்படி இருக்கும் சத்தியம் இல்லைங்களா இல்லைங்களா என்னங்கோ தேவனுடைய அறிகிற அறிவு எப்படி இருக்கும் இல்லைங்க சமுத்திரத்துல தண்ணீரும் நின்றது போல தேவன் அறிகிற அறிவு இருக்கும். இதுதான் என்னங்கோ 1000 வருஷத்துல இல்லைங்களா. அது மட்டுமே இல்ல அதுல ஒரே ஒரு மேஜ் போட்டார் இங்க எவ்வளவு மேஜோ இல்லைங்களா. அப்புறமா கேண்டில் ஸ்டிக்ஸும் 10 இல்லைங்களா அப்படின்னு என்ன தெரியுங்களா. இதெல்லாம் வேண்டி சத்தியத்துக்கே அடையாளம். இன்னைக்கு என்னென்ன சத்தியம் இருக்குதோ இதுக்கு 10 வாட்டி என்ன இருக்கும் 1000 வருஷத்துல தேவன் உலக ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார் இல்லைங்களா. சரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன கேள்வி எனக்கா பிறகு இது வந்துட்டு டெம்பிள் கட்டிக்கலாம் இந்த சைட் ரூம் எதுக்கு கொடுத்தாரா சைட் ரூம் எதுக்கு கொடுத்தாரா அந்த சைட் ரூம்ல பாருங்க இது யாருக்கா கொடுத்தாரானக்கா ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணிப்போ கொடுத்தார் இல்லைங்களா. சார் இவர் வந்துட்டு என்ன பண்ணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதோ கிளீன் பண்ணிக்கிறதோ சாப்பாடு சாப்பிட்றதுல எந்த இடத்துல தெரியுங்களா இதே இடத்துல. ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க இந்த சைட் ரூம் பண்ணிட்டு டெம்பிள்க்கு என்ன இருக்கு இப்போ அட்டாச் ஆயிருக்கோ டெம்பிள்குள்ளே இருக்குமா இல்ல. இப்போ இது என்ன சொல்லுங்க யார் இதான் எஸ் தெருள் கூட்டம் இல்லைங்களா. தே வில் பி அசோசியேட்டட் வித் த சர்ச் பட் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த சர்ச். தெருள் கூட்டம் என்னங்கோ அவரு கிறிஸ்துவு கூட இருப்பாரோ ஆனா ராஜாக்கள் மாதிரி கிடையாது தேவடைய ஆலயம் மாதிரி கிடையாது இல்லைங்களா. அவரு கூட என்ன பண்றாரு 1000 வருஷத்துல வாழ்க்கை செய்யறாரு ஆனா ராஜாக்கள் மாதிரி கிடையாது என்னங்கோ ஆசாரியார் போல அப்படின்னு என்னங்கோ ஒரு சேவகர் மாதிரி சர்வெண்ட்ஸ்கள் மாதிரி இல்லைங்களா. அதனால என்ன பண்ணிருக்க தெரியுங்களா அதுல நமக்கு காமிச்சிருக்கா. அதனால இந்த ஒரு ஆலயத்தை எதுக்காக கட்டினாரா என்ன சொன்னா சொன்ன தேவன் காக இந்த இடத்துல இந்த இடத்துல என்னங்கோ தேவனை நோக்கி ஜெப பண்ணா தேவன் என்ன பண்றா ஜெபத்தை கேட்கிறார். அதனால தானியல் ஜெப பண்ணும் போதும் என்ன பண்ணிட்டு இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தாரா எருசலேம் நோக்கி ஜன்னல் ஓபன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா. ஏனென்றால் சோலமோனும் அப்படி சொல்லியிருக்கிறதுனாலே அப்படியே 1000 வருஷத்துல தேவன் நோக்கி இந்த இடத்துல யாரா ஜெப பண்றாரோ தேவன் என்ன பண்றீங்களா ஜெபத்தை கேட்டு அவர் பாவத்தை என்ன பண்ணிப்பா மன்னிக்கிறார். கடைசியிலே சோலமோன் என்ன பண்றீங்களா எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதம் பண்ணி எங்க அனுப்புறா தெரியுங்களா தம்முடைய வீட்டுக்கே அனுப்புறார். இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்துல பண்ண போகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பண்றதுங்களா எங்க அனுப்புறாரா எங்க திரும்பி எங்க அனுப்புறாரிப்பா பூலோகத்துல என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக்கிறது பூலோகத்துல என்ன பண்றா தெரியல அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பூலோகத்துக்கு என்ன பண்றாரிப்பா அவன் தான் அனுப்புறார் இல்லைங்களா. இன்னொரு பாயிண்ட் இப்போ சோலமோன் என்ன பண்றாரா இந்த ஆலயத்தை கட்டார் இது ஆலயம் கிடையாதோ சரி ஆலயத்தை கட்டினார் எவ்வளவு வருஷம் எடுத்தாரா 7 இயர்ஸ் கட்டுங்களா 7 வருஷம் என்ன பண்ணிருக்கா எடுத்திருக்கார். இது என்ன தெரியுங்களா சொல்ல முடியும் இல்லைங்களா என்ன பேலஸ் தெரியுங்களா பேலஸ் ஆஃப் லெபனோன் இல்லைங்களா. இந்த பேலஸ் எங்க கட்டிருக்க தெரியுங்களா எங்க கட்டிருக்காரா சொன்னாருங்களா எங்க கட்டிருக்காரா எந்த இடத்துல கட்டினாரா காட்டுல கட்டினாரோ எங்க தெரியுங்களா ஃபாரஸ்ட்ல கட்டிருக்காரோ ஏன் கட்டினார் தெரியுங்களா சம்மர் கேம்ப் என்னங்கோ ரொம்ப வெயில் இருந்தா என்ன பண்ணலாம் போயிட்டு எங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ரிசார்ட் மாதிரி என்ன பண்ணிக்க தெரியுங்களா இன்னைக்கு கூட இருக்கும் இல்லைங்களா என்ன சொல்றாரு பேர் அதுக்கு சம்மர் கேம்ப் என்ன சொல்றாரு இல்லைங்களா ரொம்ப ஐயோ நீங்க தமிழ் சுத்தமா புரியல சரி ஓகே அதுதான் போய்க்கலாம் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்
இல்லைங்களா? சம்மர் கெஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணிருக்கீங்களா? கட்டிருக்காரு. சரி, இந்த ஒரு இடத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்தாரு? எவ்வளவு வருஷம்? வசனம் படிங்க முதல். ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. எவ்வளவு வருஷம் எடுத்திருக்காரா? 13 இயர்ஸ். ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்திருக்காரா? 7 வருஷம். டோட்டல் எவ்வளவு ஆயிச்சு? டோட்டல் எவ்வளவு ஆயிச்சு? இவர் ரூல் பண்ணது எவ்வளவு வருஷம் பாத்தீங்களா? அதுல 40 இயர்ஸ் ரூல் பண்ணிருக்காரா? 7 வருஷம் விட்டுடுங்க, நல்லபடி இருந்தார். அதுல என்னங்க 13 வருஷம் எதுக்கா ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இப்பா பாத்தீங்களா? அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருக்க சொல்ல மணிப்பா? எதுக்கு? எது கட்டுறதுக்கு? தம்முடைய சொந்த வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணி தெரிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால சோலமன் என்னட்டா தெரியுங்களா? என்ன ஆயிட்டாரோ? சோலமோன் முப்பிதாவில் ஒருவரா? ஏ வருது இல்ல ஏ தெரியுங்களா? அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்தா சொல்லுங்க? உலகத்தின் காரியங்களை கொடுத்தாரு இல்லைங்களா? அதனால ஓட்டத்தை நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு இவரும் இல்லையா? ரொம்ப தாழ்த்த நிலைமையில் இருந்தாரோ கம்ப்ளீட் என்ன தேவனுக்கு சரண்டர் ஆயிட்டார். ஐயோ தேவனே, உங்களுடைய ஜனங்களை நியாயத்திற்கு போட்டதுக்கு என்ன என்ன இல்லை எனக்கு எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு கொடுங்க கேட்டாரோ. எந்த ஒரு என்ன கேட்கல, ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு பொருள் கேட்கல. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்களா? இவர் எதுவுமே கேட்காமல் எல்லாம் என்ன பண்ண தேவன் இருக்க கொடுத்தார் கரெக்டா? இவர் என்ன பண்ணாரு? எல்லாம் வாங்கிட்டே எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு கரெக்டுங்களா? எல்லாம் அனுபவிச்சுட்டே என்ன சொல்றாரா? மாயே எல்லாம் அனுபவிச்சுட்டு பாருங்க இப்படிதான் இல்லைங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். அதனால நான் செய்த மிஸ்டேக்கு தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு யார் அட்வைஸ் கொடுப்பா தெரியுங்களா? நமக்கு யார் அட்வைஸ் கொடுப்பாரு? இப்போ சோலமான் உலகத்திலே இயேசு கிறிஸ்து விட்டான் பெரிய ஜ்ஞானி, யார் தெரியுங்களா? சோலமான் கொடுக்குற அட்வைஸ், நான் செய்த மிஸ்டேக் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அதனால அதிகமாக இம்பார்ட்டன்ஸோ எது கொடுக்கணும் தெரியுங்களா? வாழ்க்கைலாங்கோ எது கட்டுறதுக்கு? தேவனுடைய ஆலயம். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற தேவன் போல இருக்கிற நல்ல குணங்களை கட்டுறதுக்காக என்ன பண்ணிப்போம்? அதிகமாக செலவு பண்ணும், அதிகமாக டைம் எதுக்காக கொடுத்தோம்? அதுக்காக கொடுத்தோம். இவர் என்ன பண்ணாரோ அதுக்காக அதிகமாக எதுக்காக டைம் கொடுத்தாரனாக்கா சொந்த வீடு கட்டுறதுக்கு இல்லைங்களா? அதனால இவருக்கு எவ்வளவு மனைவிகள்? 1000 மனைவிகள். ராணிகள் எவ்வளவு பேர் சொல்லுங்க? 700 ராணிகள் இல்லைங்களா? பாருங்க சோலமன் என்ன பண்ணாரு, ஒரு ராணியில இருந்து என்ன பண்ணாரு இப்போ ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா? என்னங்க 700க்கு என்ன ஆச்சு? அதனால சோலமன் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லைங்களா, நல்லா திராட்சை ரசத்தை குடிச்சாரு இவரு கரெக்டுங்களா? பிரசங்கில சொல்றாரு நீதி மொழியிலே இவரு என்ன சொல்றதுங்களா, திராட்சை ரசத்தை குடிச்சா என்னென்ன ஆவாய்க்கு என்ன பண்ணி கிடைப்பாங்க எழுதிருக்காரு. என்ன எழுதிருக்காருனாக்கா வேற ஸ்திரீகள்ல நோக்கி பாக்குறாரா அப்படின்னு என்னங்க என்ன குடிச்சா? அந்த திராட்சை ரசத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு, மிக்சைடு வைன் எனிட்டி. இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல என்ன வரும்? அதுக்கு மதுபானம் தான். அதுக்கு என்ன மிக்சைடுக்கு என்ன சொல்றாரு? கலந்து போட்டா அதுதான் அப்படின்னு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க இந்த காலத்துல காக்டெயில் சொல்றாரு அப்படின்னு என்னங்க வேற எல்லா மதுபானங்களும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா? அப்படின்னு என்னங்க தெரியல வைன் என்ன பைபிள் என்னங்க தேவனுடைய வசனம். சுத்தமான போதனை எப்படி இருந்தோம்? சுத்தமாகிட்டே இருந்தோம். இந்த சுத்தமான போதனையிலே கொஞ்சம் அசுத்தமான எல்லா போதனைகள் கொஞ்சம் 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 போட்டு குடிச்சா என்ன ஆகும் இப்போ? அதுதான் காக்டெயில் ஆகும் இல்லைங்களா? 8வது இல்லைங்களா? குடிச்சா என்ன ஆகும் இப்போ? வேறு பரஸ்திரிகளை நோக்கிட்டு என்ன பண்றா இப்போ? அதான் சொல்லமோன்னு சொல்லிட்டா இவர் அதான் செய்தார். பரஸ்திரிகளைன்னா நமக்கு பைபிள்ல ஸ்திரீகள்னா யார் இப்போ? வெரி குட். அப்படின்னா நான் யாரதான் நோக்கிப்போ? சகோதரர்கள் உண்மையான சபையை என்ன பண்ணிப்போம் நோக்கிட்டு ஒண்ணும் பரஸ்திரிகள் என்னங்க இப்ப சோலமனுக்கு எவ்வளவு மனைவி? 1000 மனைவி. ராணிகள் எவ்வளவு பேர் சொன்னேன்? இப்ப உலகத்துல எவ்வளவு டினாமினேஷன்ஸ் இருக்கு சொல்லுங்க? 750 இல்லைங்களா? பாருங்க 700+50 போட்டுக்கோங்க. இப்ப கரெக்டா மேட்ச் ஆகுதுங்களா? 700 டினாமினேஷன் இன்னும் 50 என்னங்க சில்லற பண்றேன் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுங்க பரவாயில்ல. இன்னும் 215 போட்டா சோலமனுக்கு இருக்கிற 1000 மனைவிகள் மாதிரி கேட்டுக்கலாம். அப்படிதான் ஆகும் உலகத்துல என்னங்கோ தேவையில்லாத உபதேசங்களை கேட்டுட்டே இருந்தா ஒரு மனுஷனை பார்த்துட்டு ஒரு மனுஷன் பின்னாடி போயிட்டு இருந்தா நமக்கு என்ன ஆபத்துகள் நிலைமை? என்ன மாதிரி நிலைமை? கடைசியில என்ன நிலைமை வரும்னாக்கா பரஸ்திரிகளை நோக்கிட்டு சோலமன் மாதிரி ஒரு தேவனுக்கு விருதமாக பாவ செய்யற ஒரு கண்டிஷன்கள் வரும். அதனாலே சோலமன் இதுல நமக்கு நல்ல பாடங்கள் கூட இருக்கும், ஆனா எச்சரிக்கை பாடம் கூட என்ன இருக்கும் நமக்கு?
தேவன் வச்சிருக்கார். சோலமன் செய்த மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாதாங்க, செய்யக்கூடாது. அதிகமாக எதுக்காக டைம் கொடுங்க தெரியுங்களா, தேவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், டைமோ கொடுத்தோம். அதுல தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்தவரோ ஒரு நல்ல நேரத்துக்காக இந்த கன்வென்ஷன் கமிட்டிக்காருக்கும் நான் ரொம்ப நன்றி நான் இருக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.